ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம மல்டி கிரியேஷன் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறது, கடைகளில் பண்ணுற மாதிரியே சாஃப்டாக ஸ்வீட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, பட்டர், சாக்லேட், அதுக்கப்புறமா மைதா மாவு, பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், பவுடர் சுகர், ப்ரௌன் சுகர், இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பட்டர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தோம்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா டார்க்கான சாக்லேட் சேர்த்து இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் நல்லா சுடு தண்ணியாக நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து மெல்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த சாக்லேட்டும் பட்டரும் உருகிடும். இப்போ இது நல்லாவே வந்து உருகிடுச்சு. இது நல்லா ஆறின பின்னாடி தான் இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்க்கணும். இப்போ இந்த சாக்லேட்டும் பட்டரும் நல்லா உருகிடுச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கேக் செய்கிறதுக்காக எப்போவுமே நம்ம கடாயில் செஞ்சாலும் குக்கரில் செஞ்சாலும் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கேக் செய்ய தயார் பண்ணணும். இப்போ ஒரு கடாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் வந்து நல்லா உருகிடுச்சு. இதில் வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 100 கிராம் பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். சுகரை அப்படியே சேர்த்தோன்னா கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ப்ரௌன் சுகர் எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடணும். இப்போ அந்த ப்ரௌன் சுகர் எல்லாமே நல்லா உருகிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 எக்கு சேர்த்துக்கலாம். 1 எக்காக சேர்த்துக்கலாம். 1 எக்கை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 எக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மாவு எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு ஜல்லடை மாதிரி வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லாவே வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மாவு வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ப்ரௌனி நல்லா டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் வரும். அங்கங்கே கட்டிகளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம நினச்ச மாதிரி கேக் வந்து வராது. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ரொம்ப ஓவராலாக மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேக் பண்ணுறதுக்கான ட்ரேவர் ரெடி பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவே சேர்த்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது கூட வச்சுக்கலாம். ஏன்னா கேக் வந்து ஒட்டாமல் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி மிக்ஸை அதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு மேலே வந்து பபுள்ஸ் இல்லாமல் லைட்டாக வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே வந்து பபுள்ஸ்கள் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து ப்ரௌனி ரெடியாகி வரும். இப்போ இதில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் சேர்த்துடலாம். இதை வந்து 1 20 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை இடையில நீங்கள் பார்த்துட்டு அது கேக் வந்து ரெடி ஆகலைன்னா நீங்கள் இன்னும் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் ஓவனில் வச்சிங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் வைக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தோன்னா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லைன்னு தெரியும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளுக்கு ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இந்த நட்ஸ் வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான், இஷ்டம்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம்.
இப்போ இதை நல்லா வந்து ஆற வச்சிடணும். இது மேலே ஒரு கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 hour கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உடையாமல் சூப்பராக வரும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கத்தி வச்சு ஒரு ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ வந்து மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். கடையில் பண்ணுற மாதிரியே ப்ரௌனி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூடு வந்து நல்லா ஆறின பின்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் சூடோடு எடுத்தீங்கன்னா உடையக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ப்ரௌனி எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுன்னு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ இதை நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் தான் பண்ணுவாங்க. நான் வந்து என்கிட்ட இருக்க ட்ரேவை வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாப்பிட்லாம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குது. இப்போ இந்த ப்ரௌனி நம்ம வீட்டில் செஞ்ச ப்ரௌனி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம எல்லா பொருட்களையும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சேர்த்தோன்னா நம்மளுக்கு கடையில் பண்ணுற மாதிரியே சூப்பராக சாஃப்டான ப்ரௌனி ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.